டிவியே முடிவுணும் ரோவர். இந்த ஆடி மாதம் வருது இல்லைங்களா, அதில் அந்த தானம் தர்மம்லாம் நிறைய பண்ணுவாங்க. ரொம்ப அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அரிசியாகவும் பருப்பாகவும் மூட்டை கணக்கில் கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து துணிமணிக்கு எடுத்து கொடுப்பாங்க, எதை ஒன்றாலும் செய்வாங்க அந்த நாளில். ஏன்னா அது நம்ம முன்னோர்களுக்கு செய்த பலன் நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான் அந்த நாள். அந்த நாளில் நம்மளால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பொருள் கொடுங்க. ஆனால் அஞ்சு பொருளும் ஒருத்தருக்கே கொடுக்காதீங்க, அஞ்சு பொருள் நான் சொல்கிறேன், அந்த அஞ்சு பொருளை அஞ்சு பேருக்கு கொடுங்க சரிங்களா. அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு நீங்கும். நமக்கு முன்னோர்களுக்கு நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த ஒரு இது நமக்கு கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு. அதனால் நான் அஞ்சு பொருள் கொடுங்க. அரிசி ஒரு கிலோ, அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுங்க. அங்கே போனீங்கன்னா எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு அரை கிலோ பாசிப்பயிறு, அது ஒருத்தருக்கு கொடுங்க. அப்போல்லாம் வந்து நெய் ஒரு கால் கிலோவாவது, குறைஞ்சபட்சம் கால் கிலோவாவது இருக்கணும். அரை கிலோ வாங்கி கொடுத்தா நல்லது, கால் கிலோவாவது வாங்கி கொடுங்க ஒரு பாட்டிலில் அது. அப்போல்லாம் வந்து முந்திரி ஏலக்காய் சரிங்களா, பச்சைப்பயிறு அரிசி பச்சைப்பயிறு நெய் முந்திரி தனியாக ஏலக்காய். முந்திரியும் திராட்சையும் ஒன்றா இருக்கும் பார்த்தீங்களா, முந்திரின்னா அது திராட்சை கூட இருக்க தான் செய்யும். அப்போ முந்திரி திராட்சை ஏலக்காய் மொத்தம் அஞ்சு பொருள், அஞ்சு பொருளை அஞ்சு பேருக்கு கொடுங்க. அது வாங்கிறது உங்கள் வாங்கி அஞ்சு பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஆடி அமாவாசையில் அது கொடுத்தா அவ்வளவு நல்லது சரிங்களா. நம்ம வந்து தவசெல்லாம் கொடுக்குறோம், அது வெளியே போயிட்டு காசி ராமேஸ்வரம் எது எதோ கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த அஞ்சு பொருளை கொடுத்தோம்னா நமக்கு அவ்வளோ அந்த வந்து நம்ம என்ன செஞ்சோமோ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. முடிஞ்சது நம்மளால் முடிஞ்சது இதை செஞ்சுட்டு கோயிலுக்கு போனால் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அஞ்சு பொருளை வாங்கி அஞ்சு பேர் கொடுத்துட்டு வந்துடும் சரிங்களா. இது ஐதீகம். இதை வந்து நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்லது, நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும், நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை.